அவர்களுடைய மகன் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ஒரு முறை மக்காவுடைய மலைப்பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்டுடைய நாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்டார்கள், நீ ஆடு மேய்ப்பவனா? அவர் சொன்னார், ஆம். அப்படி என்றால் எனக்கு ஒரு ஆட்டை விட்டுவிடு என்று சொன்னார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னார், நான் இதற்கு உரிமையாளன் இல்லையே, நான் ஒரு ஆடு மேய்ப்பவன், இதனுடைய உரிமையாளர் வேற எங்கோ இருக்கிறார். இப்னு உமர் சொன்னார்கள், உன் உரிமையாளரிடத்திலே சென்று சொல், அக்கல ஹத்திப், ஓனாய் தின்று விட்டது என்று. அவர் உடனடியாக சொன்னார், என்னுடைய எஜமானிடத்திலே சென்று ஓனாய் திருடி விட்டது என்று நான் சொல்கிறேன். சரி, ஃபஐன் அல்லாஹ், ஃபஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்னு உமர் அதை கேட்டவுடன், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேட்கிறாய் என்று கூறி அழ ஆரம்பிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இப்னு உமர் அவர்கள் உடனடியாக அவரை அழைத்துக் கொண்டு அவருடைய எஜமானிடத்திலே சென்று அவருக்கு விலை கொடுத்து அவரை உரிமை விட்டார்கள்.